வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். புதுவை கோரிமேடு ஆயுதப்படை காவல் மைதானத்தில் காவலர் நினைவு நாள். புதுவை ஆளுநர் கிரண்பேடி, அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று காவலர் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செய்து மரியாதை. உலக மனநல மாதத்தை முன்னிட்டு விசிசி கோச்சிங் சென்டரில் இலவச மனநல ஆலோசனை முகாம். விசிசி நாகராஜன், மனநல மருத்துவர்கள் பங்கேற்பு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஐயப்பன் பக்தர்கள் கண்டன ஊர்வலம். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. புதுவையில் இன்று ஏற்பட்ட இடி காரணமாக ஒருவரின் வீட்டில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி மற்றும் மின் ஒயர்கள் எரிந்து சாம்பல். தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து புகையை கட்டுப்படுத்தினர். இனி விரிவான செய்திகள். உலக மனநல மாதத்தை முன்னிட்டு உயிர்துளி அமைப்பு சார்பாக இலவச மனநல ஆலோசனை முகாம் விசிசி கோச்சிங் சென்டரில் நடைபெற்றது. உயிர்துளி நிறுவனர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை விசிசி நாகராஜன் தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். மனநல மருத்துவர்கள் அகிலா சந்திரன், விக்னேஷ் சந்திரசேகர் பங்கேற்று பேசினர். முகாமிற்கான ஏற்பாடுகளை உயிர்துளி தன் ஆர்வல தொண்டர்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தேர்வுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் விசிசி கோச்சிங் சென்டர் உரிமையாளர் நாகராஜன் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், அவரது பெற்றோர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். Yeah.